வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு 2013 டெட் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுமா, அரசு ஆசிரியர் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். 2013 டெட் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் அவர்கள் கடந்த 2 மாதங்களில் யாரை யாரை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள், அரசு அதனை பரிசீலனை செய்யுமா என்பதை குறித்து விரிவாக நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதாவது 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரிய பெருமக்கள் கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் முதல்வர் அவர்களை 4 முறை சந்தித்து மனு அளித்துள்ளார்கள். 3, 16 ஆகிய தேதிகளில் கரூர் மாவட்டத்திலும், 17ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்திலும், 19ஆம் தேதி சேலத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆசிரிய பெருமக்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள். அடுத்தது உயர்திரு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களை 4 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவர் இல்லத்திலும், 7ஆம் தேதி சென்னையிலும் சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள். இது அனைத்தும் டிசம்பர் மாத நிகழ்வுகள். அடுத்ததாக நவம்பர் மாதத்தில் நமது தமிழக உயர்கல்வி அமைச்சர் அவர்களையும் மின்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து அவர்கள் மனு கொடுத்துள்ளார்கள். மேலும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உயர்திரு நரசிம்மன் திருத்தணி அவர்களையும், திருமதி சந்திரபிரதபா விருதுநகர் உறுப்பினர் அவர்கள், மேலும் திருமதி கீதா மணிவண்ணன் கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்து உள்ளார்கள். இவர்கள் இந்த மனுக்கள் இவர்களது கோரிக்கை மனுக்களை இவர்கள் ஒரு கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் கொடுக்கும் விதமானது அனைவரையும் வியக்க வைக்கக்கூடிய தன்மையாக உள்ளது. இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வி அமைச்சரிடம் மனு அளித்த போது எடுத்த புகைப்படம். மேலும் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மனு கொடுத்து அவர்களின் பரிந்துரையை பெற்று அதனை முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதனை பரிந்துரைக்கிறார்கள். அதனைத்தான் இதில் பார்க்கிறோம். இது கட்டம் போட்டிருக்கிறது, அந்த டீட்டெயில்ஸ் தான். இதன் மூலமாக நமது கோரிக்கைகள் வலுப்படும் என்ற நம்பிக்கைகள் இவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்களது 2013 டெட் ஆசிரியர்களின் கோரிக்கை விவரங்கள் அடங்கிய கடிதத்தின் உங்கள் பார்வைக்கு வைத்துக் கொள்கிறேன். இவர்களது கோரிக்கைகளின் முழு விவரத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஆசிரியர் வயது வரம்பு நீக்கம். தற்போது ஆசிரியர்களது பணி நியமனத்திற்கான வயது வரம்பு 40 பொது பிரிவினருக்கு, இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 45 என்ற வயது வரம்பு இருக்கிறது. இதை நீக்கி மற்ற எப்பொழுதும் போல சாதாரண மாற்றம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் முதல் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் டெட் வாழ்நாள் சான்று 7 ஆண்டுகள் தான் தகுதியுடையது என்ற இருக்கக்கூடிய நிலையை மாற்றி இனி வரக்கூடிய நாளங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு வாழ்நாள் சான்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன்னால் 2013-13-12 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 7 ஆண்டுகள் என்றால் அது வந்து முடிந்துவிடும். அதனால் அது ஒரு முக்கிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் டிஆர்டி, அதாவது ஆசிரியர் நியமன தேர்வு, ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியருக்கு ஏன் மறுபடி ஒரு தேர்வு? அது ஒரு தேவையில்லாத குழப்பம். அதனால் அந்த ஆசிரியர் நியமன தேர்வை நீக்க வேண்டும், அதை கைவிட்டு புதிய அரசாணையை அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார்கள்.
மேலும் கடைசியாக வரலாறு காணாத மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு உள்ளது. அதன் காரணமாக அந்த மாணவர் சேர்க்கைக்கு ஏற்ப அனைத்து வகையான ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. 2013 டெட் தேர்ச்சி பெற்றோருக்கு வேலை வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தோமானால் இது ஆசிரியர் நலன் சார்ந்த பொதுவான பல பிரச்சனைகள் முக்கிய கோரிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. ஆசிரியர் சமுதாயத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. அடுத்ததாக இந்த 2013 டெட் ஆசிரியர்கள் கோரிக்கைகள் பற்றிய புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்று இவ்வளவு பலமுறை பல மாதங்களாக தொடர்ந்து இவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். இப்போ முதல்வர் அவர்கள், பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கோரிக்கைகளை தொடர்ச்சியாக அளித்து கொண்டு இருப்பதன் காரணமாக இவர்களது கோரிக்கைகள் கனிய வாய்ப்பு உள்ளதாக ஒரு சில தகவல் வருகிறது. ஏற்கனவே பள்ளிக்கல்வி அமைச்சர் ஜனவரி மாதம் ஒரு நல்ல தகவல் வரும் என்று கூறியதாக ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. மேலும் ஆசிரியர் பணி நியமனங்களாக யாரும் எதிர்பார்க்காத வகையில், யாரையும் பாதிக்காத வகையில், அதாவது வெயிட்டேஜ் போன்ற குழப்பமான சூழல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஒரு புதிய நியமன முறை, நல்ல ஒரு நியமன முறை இருக்க வேண்டும். ஆசிரியர் நியமனம் அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் இந்த ஆசிரியர்கள், அதே போல அரசு ஆசிரியர் நியமனம் தற்போது இருக்க வாய்ப்பு உள்ளதாக கருதுகிறார்கள். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வாழ்நாள் சான்று 7 ஆண்டுகள் தான் இருக்கும் என்ற நிலையை மாற்றி NCTE விதிமுறைகளின்படி இதற்கு முன்னர் தேர்வுகளுக்கும் அந்த 7 ஆண்டுகளுக்கான வாழ்நாள் சான்று கண்டிப்பாக கொடுக்கப்பட வாய்ப்புள்ளது. இது ஏற்கனவே பள்ளிக்கல்வி அமைச்சர் வாழ்நாள் சான்று வழங்கப்படும் என்ற ஒரு உறுதியை குறிக்கிறார். ஆனாலும் அரசாணையானது இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. அதுவும் கூடிய விரைவில் பிறப்பிக்கப்பட்டால் அனைவருக்கும் ஒரு திருப்தியான சூழலானது நிலவும் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் ஆசிரியர் நியமன தேர்வு மறு தேர்வு, அதாவது TRT, டெட்டு முடித்தவங்களுக்கு TRT என்ற ஒரு தேர்வு இருப்பதாக தற்போதைய அரசாணையில் நடைமுறைகள் உள்ளது. இந்த நிலையை மாற்றி, அதாவது இந்த ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க மறுபடியும் அதற்கான சிலபஸை இன்னும் வெளியிடலை நமது தமிழக அரசு. அது என்ன நிலையில் உள்ளது என்றே தெரியவில்லை. அரசாணை மட்டும் உள்ளது. அத்தகைய சிக்கலான சூழ்நிலையில் அந்த நிலையை மாற்றி ஆசிரியர் நியமன தேர்வை கைவிட்டு புதிய அரசாணையின்படி நியமனங்களை மேற்கொள்ள, ஏற்கனவே தேர்ந்தோருக்கு ஒரு நியமனம், யாரையும் பாதிக்காத வகையில் நியமனம் செய்ததற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று நம்புவோமாக. 2013 டெட் ஆசிரியர்களின் கோரிக்கையை, பொதுவான ஆசிரியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் நமது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்போம். எதிர்காலம் நமக்கானதாக இருக்கும். நிறைய ஆசிரியர் காலிப்பணிகள் நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதனால் காத்திருப்போம் நண்பர்களே. இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.